மீண்டும் முழு ஊரடங்கு உத்தரவு, வெறிச்சோடிய திருச்சி, காவல்துறையினர் கடும் சோதனை. தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை பகுதி நேர ஊரடங்கு அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தடுப்பூசி முகாம்களை நடத்தி பொதுமக்களுக்கு தடுப்பூசியை செலுத்தி வந்தனர். இந்நிலையில் கொரோனா மற்றும் ஓமைக்ரான் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் முழு ஊரடங்கு உத்தரவை தமிழக அரசு அறிவித்தது. முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்று திருச்சி மாவட்டத்தில் முக்கிய பகுதிகளான ரயில் நிலையம், மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம், சிங்காரத்தோப்பு, மெயின்கார்ட் கேட், மேலப்புத்தூர், உறையூர், தில்லைநகர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. சாலைகள் தோறும் காவல்துறையினர் பலத்த வாகன சோதனையில் ஈடுபட்டனர். தேவையற்ற முறையில் வெளியில் சுற்றும் நபர்களை விசாரணை செய்து அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. திருமணத்துக்கு செல்பவர்கள் தங்களது திருமண அழைப்பிதழை காட்டியும் மருத்துவமனைக்கு செல்வதற்கு உரிய மருத்துவ சீட்டை காண்பித்தும் கடந்து சென்றனர். மேலும் களப்பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோர் தங்களது அடையாள அட்டையை காண்பித்து சென்றனர். மாவட்டம் முழுவதும் அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருந்தன. உணவு விடுதிகள் பார்சல் சேவை மட்டும் வழங்கி வருகிறது. மருத்துவமனைகள், மருந்து கடைகள் வழக்கம் போல இயங்கி வருகிறது. பொது போக்குவரத்தான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள், வாடகை ஊர்திகள் அனைத்தும் இயக்கப்படவில்லை. திருச்சி மாவட்டத்தில் சுமார் 8 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு 1000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.